அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழகத்தில் கல்லூரிகள் எப்போது திறக்கப்படும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். சார், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளுடைய தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, நவம்பர் 16 பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்கப்படும் அப்படின்ற ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியிருந்தாங்க. ஸோ அதற்கப்புறம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பள்ளிகளை திறப்பதிலும் சரி கல்லூரிகளை திறப்பதிலும் சரி நிறைய எதிர்ப்புகள் வந்தது. அதை நான் முன்னிட்டு பார்த்துட்டீங்கன்னா, இன்று பள்ளிகளில் வந்து பெற்றோர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. அதாவது பள்ளிகளை நவம்பர் 16 திறக்கலாமா இல்லையா அப்படின்ற ஒரு கருத்து கேட்கப்பட்டது. இந்த கருத்தின் அடிப்படையில் தான், அவங்க சொன்ன கருத்தின் அடிப்படையில் வர்ற 11 வந்து பள்ளிகள் திறக்கப்படுமா இல்லையா அப்படின்ற ஒரு அறிவிப்பை திரு எடப்பாடி அவர்கள் வந்து அறிவிக்க போறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் நம்ம கல்லூரி எப்போ திறப்பாங்க அப்படின்ற நிறைய பேருடைய மனதில் இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கூட நம்ம சேனலில் கேட்டிருந்தாங்க, எப்போ கல்லூரிகளை திறக்க போறாங்க அப்படின்னு. ஸோ அதற்கான ஒரு முக்கிய அறிவிப்பு தான் இன்னைக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, 11 வந்து நமக்கு பள்ளிகள் திறக்கப்படுமா இல்லையான்ற அறிவிப்பு வெளியிடுறாங்க. அதே சமயத்தில் நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கே அன்பழகன் அவர்கள் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பை, 12 நவம்பர் வந்து கல்லூரிகள் திறக்கப்படுமா இல்லையா அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட போறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், 11 என்ன முடிவு வெளியே வருகிறதோ, பள்ளி திறக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு வந்தாங்க அப்படின்னா, 12 நவம்பர் கல்லூரிகள் திறப்பதற்கான வாய்ப்புகளை பத்தி சொல்லுவாங்க. சப்போஸ் 11 கல்லூரி பள்ளியை பத்தி திறக்கல அப்படின்னு சொன்னா, 12 பள்ளி கல்லூரிகளை திறக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ஓகேங்களா. ஆனால் நமக்கு முடிவு என்னைக்கு சொல்றோம் அப்படின்னு இருக்காங்கன்னா, வரும் 12 முடிவு எடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஸோ ஓகே, நம்ம 12 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், கல்லூரி திறப்பாங்களா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ஆல்ரெடி நமக்கு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து 23 பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்லூரிகள் திறக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. சப்போஸ் இந்த 12 வந்து கல்லூரிகள் திறக்கப்படாது என்ற அறிவிப்பு வந்துவிட்டால், இது எல்லாருக்குமே பொருந்தும், எல்லா கல்லூரிகளுக்கும் பொருந்தும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். எந்த ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணப்படும். தேங்க்யூ.